ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வி என்ஜினியரிங் அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளைட் மெக்கானிக்ஸில் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஹிண்ட் பாயிண்ட்ஸு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கும் நான் பார்த்தத நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா என்ன அப்படின்னா அப்ளைட் மெக்கானிக்ஸில் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் தட் இஸ் லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராம் ஆஃப் லா ட்ரேங்கில் ஆஃப் லா பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் ஓகேங்களா தென் வந்து பா ஆஃப் லா வந்து என்ன அப்படின்னா ஆர்எஸ் ரிசல்ட் அண்ட் ஆர்எஸ் யூக்வல்டு ஸ்கொயர் டாப் பீ ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ பீக்யூ காத்தீட்டா ஓகேங்களா இதில் வந்து கேஎஸ் இ தீட்டா சிகோல்டு ஜீரோ டிகிரியே இருந்துச்சு அப்படின்னா இது ஜீரோ டிகிரியே இருந்துச்சு அப்படின்னா வென் டி ஃபோர்ஸ் பீக்யூ ஆக்ட்ஸ் அலாங் தி சேம் ஸ்ட்ரெயிட் லைன் சேம் ஸ்டெயிட் லைனில் அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா வி கேன் யூஸ் ஒன்லி கா வந்து ஒன்னும்ீர டிகிரி கா ஒன்னு ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பிகம்ஸ் இதுல வந்து இட் வில் அந்த ஈக்வேஷன் எப்படி வரும் அப்படின்னா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் டூ பி கியூ இந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம ஏ பிளஸ் பி இது ஹோல் ஸ்கொயர் ஏ அந்த மாதிரி எழுதலாமா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் சாரி பி ப்ளஸ் க்யூ தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும் ஸோ பி ப்ளஸ் க்யூ ஓகேங்களா ஸோ கேஸ் டூ இஃப் வந்து தீட்டா வந்து நைன்டி டிகிரின்னு வச்சுக்கோங்க வென் தி ஃபோர்ஸஸ் பி க்யூ ஆக்ட் அட் ரைட் ஆங்கிள் டூ இச் எதர் தென் ஆர்எஸ்சிக்கோடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஓகேங்களா அது வந்து ஜீரோ ஆயிரும் காஸ்ட் தீட்டா ஜீரோ ஆயிடுச்சு எப்படின்னா யில் கேட் ஒன்லி தி

இது என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஒரு டிரயாங்கிளோட சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து மூணாவது மூணாவது அந்த ட்ரயாங்கிளோட மூணாவது பக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரையாங்கிள் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் ஓகே ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பி sin சைன் தீட்டா பை தீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஆல்ஃபாங்கிறது வந்து இதுக்கு ரெண்டு இருக்கிற ஆங்கில் அண்ட் தீட்டாங்கிறது வந்து இந்த பீக்கும் கியூக்கும் உள்ள கோணம் ஓகேங்களா தென் பாலிகன் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் த லா இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லா ஆஃப் ஃபோர்ஸஸ் இப்பாலிகன் பாலிகன் ஃபேஸ்ல இருக்கிற பாலிகனோட ஒவ்வொரு ஃபேஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பாலிகனோட

tan theta is equal to sum of uh, that is uh, sum of vertical force divided by sum of horizontal force that is theta is equal to tan inverse of either one the direction okay either one the direction okay either one the resultant force this is resultant force and theta is direction okay then is theorem is theorem இப்போ இந்த மாதிரி ஒரு மூணு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ரிசல்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட ஆப்போசிட் அதாவது எடுத்தீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் ஓகேங்களா ஆப்போசிட் கோணம் அது நேர் இருக்கிற கோணம் தட் இஸ் பி பை சைன் ஆல்பா ஈக்வல் டு கியூ பை சைன் பீட்டா ஈக்குவல் டு ஆர் பை சைன்காம ஓகேங்களா இதுக்கு ஈசி எக்ஸாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஓகே தட் இஸ் த

இது வந்து நம்ம நார்த்து வச்சுக்கிறோம் ஓகேங்களா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்குது ஈஸ்ட் இருக்கிற ஃபோர்ஸ் வந்து ஃபைவ் நியூட்டன் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் பி ஃபைவ் நியூட்டன் ஃபைவ் நியூட்டன் சொல்லிட்டாங்க தென் வந்து நார்த் ஈஸ்ட் ஓகே அனதர் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் தேர்டு வந்து சவுத் தேர்டு வந்து சவுத் இப்போது இது நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது ரெண்டு கிடையில் உள்ள கோணம் வந்து இது வந்து ஸோ ரெக்டாங்கிள் ஸோ நைன்டி டிகிரி ஓகே இது வந்து நார்த் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரெண்டுக்கு சென்ட்ராக இருக்கும் நார்த்துக்கு ஈஸ்ட்டுக்கு சென் நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு சென்டரா இருக்கும் நார்த் வெஸ்ட் நார்த் வெஸ்ட் ஸோ நார்த் வெஸ்ட்டுக்கு நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு சென்டரா இருக்கும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் திஸ் இஸ் நைன்டி டிகிரி ஓகே ஸோ ஈக்வேஷன் பி

கிராஸ் மல்டிபிளிகேஷன் ஃபைவ் இன்ட்டு சைன் நைன்டி டிகிரி ஃபைவ் இன்ட்டு சைன் நைன்டி டிகிரி டிவிடட் பை சைன் நைன்ட்டி ஸோ சைன் ஒன் தேர்ட்டி ஃபை டிகிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்கு இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் தட் இஸ் சைன் நைன்டி பிளஸ் தீட்டா ஓகே நம்ம படிச்சிருப்போம் மேக்ஸ்ல சைன் நைன்டி பிளஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா ஸோ இந்த தீட்டாவோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் நைன்டி பிளஸ் எவ்வளோ இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கு ஸோ காஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி

கிளியர் ஓகேங்களா இதில் வந்து உங்களுக்கு கால்குலேஷனில் எந்த எந்த சிரமமும் இருக்காது ஈஸியான கால்குலேஷன் தான் ஓகேங்களா கியூ எடுக்கிறீங்க அப்படின்னா இது என்ன சைன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி பை சைன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி இது ரெண்டு கேன்சல் ஆயிரும் ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஃபைவ் நியூட்டர் ஓகே கிளியர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது மட்டும் பாத்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் போடுற வீடியோஸ் மட்டும் போதுமா அப்படிங்கிற சிலர் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் அது மட்டும் போதுமா அப்படின்னா பார்த்தாது நான் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிலன்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் சேம் சேர்த்திஸ் கிளாரிஃபை பண்ணியிருக்கேங்க நான் எந்த புக்கில் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஏ டெக்ஸ்ட் புக் ஆஃப் அப்ளைடு மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கே ராஜ்புட் எழுதின புக்கு ஓகேங்களா அந்த புக்கில் இருந்து தான் நான் ரெஃபர் பண்ணுறேன் அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பெட்டராக இருக்குது பேசிக் அப்ளைடு மெக்கானிக்ஸ் எல்லா கான்செப்ட்மே வந்து அதுல இருக்கு நம்மளோட சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே அதுல இருக்கு லக்ஷ்மி பப்ளிகேஷனோட அப்ளை டெக்ஸ்ட் புக் ஃபார் அப்ளைட் மெக்கானிக்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் அப்ளைட் மெக்கானிக்ஸ் ராஜ் ஆர்கே ராஜ்புட் ஓகேங்களா தென் இந்த புக்கு எங்கே எப்படி நம்ம கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இ புக் இருக்குது நம்மளோட இ புக் இஸ் அவைலபிள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் டெலகிராம் குரூப் தட் இஸ் ஸ்ரீவி என்ஜினியரிங் அகாடமியோட டெலகிராம் குரூப்லேயே இருக்குது நீங்கள் வந்து அதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதுக்கான லிங்க் இருக்குது அது மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த புக்கு மட்டும் இல்லை எல்லா புக்கும் வந்து நீங்கள் அங்கே அதில் வந்து எடுத்துக்கலாம் எல்லா புக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் புக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான புக்ஸும் வந்து அதில் அவைலபிள் டிஎன்இபி அண்டு இஸ்ரோ எல்லா எல்லா எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸும் வந்து அங்கே அவை அவைலபிள் கேட் எக்ஸாம் கூட எல்லா எல்லாத்துக்கான புக்ஸும் வந்து அவைலபிள் ஸோ நீங்கள் அங்கே அந்த டெலகிராம் குரூப்பில் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க் யூ